திரும்பும் பக்கமெல்லாம் இயற்கையின் அழகிய கோலங்கள், நெற்கதிர்களும் கரும்பு பயிர்களும் தென்னையும் நம்மை வரவேற்க காத்திருக்கின்றன. கண்டமத்தான் இயற்கையின் எழில் கொஞ்சும் இடம், எழில் துளிர்த்து கொண்டிருக்கும் பூமி. கத்தார், ஓமன், குவைத், துபாய், சிங்கப்பூர் இப்படி பல வெளிநாடுகளில் பணிபுரியும் இந்த கிராமத்து இளைஞர்களின் பங்களிப்பில் இந்த கோவில் கட்டப்பட்டு கும்பாபிஷேகம் நல்லபடியாக நடந்தேறியுள்ளது. மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு சிறப்பு பாடல் வெளியீடும் நிகழ்ந்தது. நான் மீடியா தயாரிப்பில் சரவண கணேஷ் இசையமைத்து பாடகி சிந்துவுடன் இணைந்து பாடிய முப்பாட்டன் பிறந்த ஊருல பாடலை ஆர்ஜி நாகா எழுதி தயாரித்து இருந்தார். இந்த பாடலின் பின்னணியில் உழைத்த இளைஞர் குழுவிற்கு தன் பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டார் நான் மீடியாவின் நிறுவன இயக்குநர். இந்த கோவிலுடைய சிறப்பு அம்சம் என்னன்னாக்கா, இங்கே வந்து பெருமா கோவில் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னவே இருந்திருக்கு. ஆனால் நாங்கள் வெளியே இப்போ இதுக்கு முன்னாடி வந்து சில இடத்துல வெளியூரில் கோவிலெலாம் போய் இது கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க, சில இடத்துல இது மண்டபத்தில் கல்யாணம் பண்ணிருக்கிறாங்க. இந்த கோவிலில் யார் யார் கல்யாணம் பண்ணாங்களோ குறைஞ்சது ஒரு 50-60 பேர் கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்கும் குழந்தை இருக்குது, ஆம்பளை பிள்ளைங்க இருக்குது, எல்லாம் சிறப்பு அம்சமாக இருக்கிறாங்க, நல்லா சந்தோஷமாக சிறப்பாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் இந்த கோவில் வந்து பெரிய ஒரு இன்னும் வந்து சிறப்பு அம்சம் அதிகமாக வரணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். இந்த கோவில் கட்ட ஆரம்பித்தது 3 வருஷ காலம் ஆகுது. இந்த கோவில் கட்டுறதுக்கு 2018 நாங்கள் ஆரம்பித்தோம். ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் பைசா தான், குறைஞ்சது 10 லட்சம் தான் இருந்தது எங்கள் கையில். 10 லட்சம் இருக்கும்போது இது எப்படி நாங்கள் கோவில் கட்டி முடியும் அப்படிங்கிறத நாங்கள் ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இதை ஆரம்பித்தோம். இந்த மாரியம்மன் அருளால் இந்த நாங்கள் வந்து எப்படி ஆரம்பித்தோமோ எந்த தடையும் இல்லாமல், இப்போ இதுவரைக்கும் எந்த தடையுமே இல்லாமல் இந்த கோவிலெல்லாம் சிறப்பாக நாங்கள் கட்டிட்டோம். இன்னும் வந்து கும்பாபிஷேகம் நாளைக்கு வச்சுருக்கிறோம், சிறப்பு அம்சமாக இந்த கும்பாபிஷேகம் நடத்திடுவோம். இது வரைக்கும் நாங்கள் வந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டுருக்குறோம். இந்த 3 வருஷ காலமாக இந்த 6 பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறோம். பண கஷ்டம், ஒரு ஜாமான் வாங்க போனால் எங்களுடைய செலவிலேயே நாங்கள்லாம் போயிருக்கிறோம். இதனுடைய கோவிலுடைய பைசாவை யாரும் ஒரு பைசா திங்கக்கூடாதுன்னு அப்படியெல்லாம் பொறுப்பாக நாங்கள் இதை செஞ்சு முடிச்சிருக்கிறோம். வணக்கம். 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 இந்த ஊர் கிராமத்து மக்கள் பொதுமக்கள் எல்லா ஒத்துழைப்பினுடைய ஊர் கிராம பொதுமக்கள் ஒத்துழைப்பும் வெளிநாட்டு நண்பர்கள், அன்பு சகோதரர்கள், உறவினர்கள் அனைவருடைய ஒத்துழைப்பாலும் இந்த ஊரில் முதலாக ஆரம்பித்தது பெருமா கோவில் ஆரம்பித்தோம். அது ரொம்ப சிறியதாக இருந்து தொகையாக ஆரம்பித்து அதன் மூலியமாக நாங்கள் கட்டி முடித்தோம் பெருமா கோவில். இரண்டாவதாக ஐயனார் கோவில் ஆரம்பித்தோம். அது கட்டி ஊருக்கு கிழக்கு இருக்கிற அந்த கோவில் ஐயனார் கோவில், அது கட்டி சிறப்பாக அதுவும் முடித்தோம். மூன்றாவதாக ஆர்ஸு ஓட்டு வழிச்சாலையில், ஊர் வழிச்சாலையில், ஊர் உருவாய் பூ வழிச்சாலையில் ஆர்ஸு ஒன்று கட்டி முடித்தோம்.
பிறகு அதெல்லாம் முடித்து மாரியம்மன் விநாயகர் சிலையை புதிப்பதாக புதிப்பித்து இது ஆரம்ப காலமாக 3 வருஷ காலமாக இது தொடர்ந்து எல்லாருடைய ஒத்துழைப்பாகவும் கட்டி முடித்து நாளை கும்பாபிஷேகம் மகா மக்கள் சந்தோஷமாக படுத்தும் வகையில் நல்ல முறையில் நடத்தி முடிக்க எல்லாரும் வேண்டுகோளுடன் செய்து முடிக்க விரும்புகிறோம். இந்த கோவில் நாள் நல்ல சிறப்பு மக்களுக்கு கிடைக்கணும், மக்கள் நல்லபடியாக இருக்கணும் என்பது முழு முயற்சியோடு எல்லாரும் ஒத்துழைப்போடு கட்டி முடித்த கோவிலுக்கு நல்ல சிறப்புக்கு வழங்குமாறு அம்மன் அருள் புரியுமாறு விநாயகர் அருள் புரியுமாறு பெரியம்மாள் பெருமாள் அருள் புரியுமாறு இருக்க மக்கள் வேண்டுகொள்ளும். இப்படிக்கு வணக்கம். வணக்கம். கிராம பொதுமக்களுக்கு அனைவருக்கும் நன்றி. இந்த கோயில் வந்து ஊர் மக்களால் உழைப்பால் ரொம்ப மிகவும் கஷ்டத்தில் இந்த கோயில் கட்டப்பட்டது. அதனால் எல்லா கோயில் இந்த ஊரில் நிறைய கோயில் இருக்கிறது. அனைத்து கோயிலும் ரொம்ப சிறப்பாக வழிபட்டு வருது. இது நிறைய முன்னொரு காலத்திலலாம் ரொம்ப கூரை இதாகவும் இருந்தது, ரொம்ப இதாக இருந்தது. இப்போ வந்து சிறப்பாக ஊர் மக்களால் வெளியூர் மக்களால் எல்லாரும் நங்கூடி சேர்த்து இதுமாரி இந்த கோயிலை கட்டப்பட்டது. மேலும் சிறப்பாக இருக்கணும் என்று ரொம்ப வேண்டிக் கொள்கிறேன். நன்றி. வணக்கம். வணக்கம். இந்த ஊர் எப்படி உற்பத்தி ஆச்சுன்னா, ஆதி காலத்தில் முன்னொரு காலத்தில் ஒரு குடும்பத்துக்காரங்க தான் வந்திருக்காங்க. ஆதி காலத்தில் கள்ளிக்காடு சப்பாத்தி சதுரகள்ளி இப்படி முளைச்சி பல வேதனை அடைஞ்சி ஒரு குடும்பத்துக்காரங்கன்னா அண்ணந்தம்பி 5 பேர், அதில் இப்போ பொண்ணோட சேர்த்து 6 கொத்து, 6 பேர் அண்ணன் தம்பி. இப்படி ஆகப்பட்டது. பக்கத்து ஒரு புலிகரம்பு இருக்கிற கிராமத்தில் கொஞ்ச நாள் குடிவாசம் செய்து கொண்டு இருந்து அங்கே வேதனை நடந்து திரும்ப இங்கே வருங்கும்போது திரும்ப வந்ததும் ஒரு ஊடு கட்டலாம்னு நினச்சி பாண்டாபுரி ஊருக்கு மேற்க பாண்டாபுரியில் பாளையக்காரர் அதே ஊரில் இருக்கலாம்னு ஆன மட்டும் பார்த்தா இருக்கார் எங்கள் பாட்டன் தளவு பாட்டன். அங்கே அவர் ஒரு நிருபம் எழுதி இங்கேருந்து அனுப்பினதும் அந்த ஒரு ஏகாளி வண்ணார கையில் வண்ணாங்கையில் அனுப்பினதும் அவங்க மறுபக்கம் எப்படி எழுதுனாங்களாம், வேண்டாப்பா நாம்ளே இந்த ஊருக்கு வந்தாருங்கூடி திரும்ப அவங்கக்கிட்ட நம்ம எதிர்பார்க்கக்கூடாது, நீங்கள் இந்த ஊரை தாண்டி ஒரு குட்டை ஒன்று இருக்கும் அந்த குட்டையை தாண்டி மேற்குமா வந்தீங்கன்னா கூப்பிடுதோளை தாண்டி ஒரு ஊடு கட்டிக்கலாம், சப்பாத்தி சாதரக்கல்லி வெட்டி விட்டு வெட்டுங்க, உங்களுக்கு ஒரு மரம் தரும் அப்படின்னு. என்ன மரம் கொடுத்தாங்க? கருங்காலி மரம். இந்த பூலோகத்தில் மரத்திலே கருங்காலி கட்ட வெட்டும் காமடங்க ஓடாளி கரு வாழை இளந்தண்டு வெட்டி காய்மடங்கி போனதுன்னா கருமே மேய்க்கும் இந்த காட்டு பயலுகிட்ட வாமடங்கி போச்சு பகவானே அப்படின்னு ஆர் சொன்னார். அவையார் சொல்லித்தான். அவையார் சொல்லிச்சனாக யாரும் படிக்க தெரியாத எழுத தெரியாத கையெழுத்து கூட போட தெரியாத பையன், ஒரு பையன் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்திருக்கான். ஆதி காலத்தில் ஒரு வீட்டுக்கு அடிமையாக மேய்ச்சிக்கிட்டு இருந்திருக்கான். இந்த பாட்டி ஒரு நடப்பயணமாக போகும்போது அவன் மாடு மேய்க்கிற குச்சியால் ஒரு கோடு பாம்பு கோடு பள்ளி கோடு மாதிரி கீச்சு, பாட்டி நீ சென்ற இடமெல்லாம் இப்படி சிறப்பாக இருக்கிறிய, இதை படித்து காட்டிவிட்டு போ பாட்டி அப்படின்னு அவையாரை கேட்கும்போது அவையார் அப்போ தான் இந்த பழமொழியை எடுத்து சொல்லித்தான். கருங்காலி கட்ட வெட்டும் காமடங்கா கோடாளி கருவாழைகளை தண்டு வெட்டி காய்மடங்கி போனதுன்னா கருமை மேய்க்கும் காட்டு பயலுகிட்ட மடங்கி போச்சு பகவானே அப்படின்னு அவையார் சொல்லியிருக்கு. அது எனக்கு தெரியலப்பா, நீ என்னற படித்து எழுத்தர வாசித்தாலும் பெண் புத்தி பெண் புத்தி, நீயே பதில் சொல்லுப்பா அப்படின்னு அந்த மாடு மேய்ச்ச பையனை கேட்டதும் அவன் படித்து காட்டினானான். இதெல்லாம் ஒன்றும் படிப்பெல்லாம் அதிகம் இல்லை பாட்டி, எங்கள் ஆண்டு விட்டு மாடு மேய்க்க ஓட்டிக்கிட்டும் போது இதுமாரி தான் ஒன்று கூட்டுக்கிட்டு போவோம் போன போனலா அதை கோடு போட்டு காட்டின பாட்டி அப்படின்னு அவன் சொன்னானான். அந்த முறைக்காக அதே மாதிரி அவங்க கருங்காலி மரம் ஒன்று கொடுத்தாங்களாம் கூடு கட்டிருன்னு. நாங்கள் எல்லாம் இந்த ஊர் மக்கள் பூரா ஒரே வீட்டில் தான் வாசம் செஞ்சு வந்தோம். அந்த மரம் இன்னமும் எங்கள் வீட்டில் தூணாக ஒரு கூரை குடிச்ச கட்டுறதுக்கு மரம் கொடுத்துருக்காங்க. அந்த மரம் இன்னமும் எங்கள் வீட்டில் இருக்குது. எத்தனையோ தரம் நெருப்பு தீ வந்திருக்கு, எங்கள் ஊர் தான் வந்திருக்கு, இந்த ஊரில் யார் வீடு வேவில. அந்த இடத்துல இந்த மரம் மட்டும் வேகாத ஒரு சக்தியாக இருக்குது. அதனால் ரொம்ப முயற்சியாக வெளிநாட்டு மக்களும் ஐயனார் கோயில் கட்டினாங்க, மாரியம்மன் கோயில் கட்டினாங்க, எல்லாம் கூரை குடிசலாக தான் இருந்தது. ஐயனார் கோயில் எப்படி உற்பத்தி ஆச்சுன்னா, இந்த பக்கத்து கிராமத்தில் உரங்கூரில் இங்கே வந்து 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் பயிர் பண்ணக்கூடாது. ஆதி காலத்தில் என்ன விவசாயம், வரவு தினை சாமை கம்பு இதுமாரி விதைச்சதும் அந்த பக்கத்து கிராமத்தில் ஆடு மாடு மேய்க்கிற பசங்கள் வந்து பார்த்துட்டு இது எங்கள் எல்லையை சேர்ந்தது எப்படி இங்கே வந்தீங்கன்னு இவனும் விரட்டி அடிக்க பார்த்தானுவோ. அப்போ அந்த ஒரு நாட்டார்கிட்ட சொல்லி
இதை மறிக்கணும் அப்படின்னு அவங்க மோலதாளத்தோடு வந்து முத முத நள்ளிரவு கட்டுறனுக்கு அங்கே போய் பார்த்தாக்க ஒரு ஊர் ஜனங்களே மறிச்சிட்டாங்க. ஊர் ஜனங்களே அவன் நள்ளிரவு கட்டும்போது ஒரு குடும்பத்துக்காரன் நம்ம என்னப்பா செய்யணும்னு வேதனை அடைஞ்சு கூப்பிடு தொலைல நின்று எங்கள் தளவு பாட்டேன். அந்த ஒரு குடும்பத்துக்காரங்க வந்தவங்க நின்று பார்த்துருக்காங்க. அப்படி பார்க்கும்போது அந்த காலனி ஆள் ஒரு குடும்பத்துக்காரன் கூட அடுமை பண்ணக்காரன்னு சொல்லுவாங்க ஆதி காலத்தில், அவனும் வந்து கூட நின்று துணையா நீங்கள் எதுக்கும் பயப்படாமங்க அப்படின்னு இதுக்கு சார்பாக மேலே கல்பண்டின்னு இருக்குது. அந்த ஊர் மக்களும் கூடி ஏர் வந்து கட்டி மதியம் அவுத்துட்டு போவாங்க. அப்போ அந்த ஏர் கலப்பையை பூரா எடுத்து வச்சு நெருப்பு பணமட்டையை காய்ச்சி கொளுத்தி போடணும், நீங்கள் பயப்படாமங்க அப்படின்னு இந்த காலனிக்காரன் தான் இந்த குடியை நாட்டி இவருக்கு தெம்பு கூட உதவி. ஒருனாக்க ரெண்டு கை தட்டினா தான் ஓசை, ஒரு கை தட்டினா ஓசை வராது. அது மேலே காலனிக்காரனும் சேர்ந்து சப்போர்ட்டாக அதேமாரி அவங்க இதை கொளுத்தி விட்டு திரும்ப பெரிய கொடுவாளாக எடுத்துகிட்டு போய் காலனிக்காரன் அவன் தான் கொளுத்தணும் கலப்பைய கொளுத்தி விட்டு திரும்ப காட்டில் போய் அந்த ரோட்டில் போய் நின்றுக்கிட்டிருந்தானா. எல்லோரும் வந்ததும் வாங்க உங்களை ஒருத்தரை வெட்டி சங்காரம் செய்யணும்னு அவங்க பயந்துக்கிட்டு போயிட்டானுவோ, திரும்ப இது என்ன செய்கிறது அப்படின்னு இவங்க பயந்து வேதனை அடைஞ்சு இருக்கும்போது அந்த உரங்குருக்காரங்க எல்லாம் வந்து அவன் ஏறு கட்டி சுற்றி ஓட்டக்குள்ள அப்போ இடையில இந்த காடெல்லாம் விரைக்காத கிடந்ததும் அவன் முதல்ல ஏறு ஓட்டணும் தான் முதல் மின்னு தேர்க்காரன் கலப்பில் ரத்தம் பீச்சு நடிச்சிருக்கு. அதனால் அந்த சாமி வந்து தானாகவே உற்பத்தி ஆகி அந்த இடத்துல ஐயன் பண்ணி அனைவரும் வந்து விட்டார். பத்து திங்கள் சென்றாலும் செல்லாவிட்டாலும் பாரதப்போர் நடந்தாலும் நடக்காவிட்டாலும் சத்தித்ரோவதை கூந்தல் முடித்தாலும் முடிக்காவிட்டாலும் தருமறிந்த பூமியை ஆண்டாளும் ஆளாவிட்டாலும் அத்தி 56 தேசம் அனைத்தும் வெற்றி பெற்று தரணும் என ஆறு சொன்னான் அந்த மகாவிஷ்ணு. அதனால் இந்த பூலோகத்தில் உள்ள 33 கோடி தேவர்களும் 48,000 ரிஷிமார்களும் கிண்ணர் கருடர் அனைவரும் துணை இருந்து பாதுகாத்து இருக்க இருக்க சேவமாக எங்கள் ஊரை கொண்டுகிட்டு வருது. எதுவும் இன்னும் முள்ளு முறியாது முருங்கு பூ வாடாது. நன்றி, வணக்கம். வணக்கம். மேலும் இந்த ஊர் பொதுமக்களுக்காக எல்லாரும் ஒத்துழைப்பாக எல்லா கோவிலும் நல்லா சிறப்பாக நடைபெற்று வருகிறது. மேலும் இன்னும் கோவில் பள்ளி வாசல் பள்ளிகள் எல்லாம் சிறப்பாக நடைபெறத்துக்கு பார்த்து ஊர் பொதுமக்களும் ஒத்துழைக்கணும். கிராமத்தில் வரும் தலைவர்களும் ஒத்துழைப்பை கொடுத்து பொதுமக்களுக்கு மக்கள் பிள்ளைங்களுக்கு படிப்பு வசதி செய்வதற்கு எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். மேலும் இங்கே உள்ள பள்ளி குளம் கொஞ்சம் சிறப்பாக நடப்புறதுக்கு ஏற்பாடு செய்து முடிக்க வேண்டும். வணக்கம். எனக்கு வந்து இப்போ 67 வயசாகுது. 67 வயசாவது எனக்கு 10 வயசில் இந்த கோவில் வந்து கூரை இருந்தது. அந்த கூரை கூட தான் மேயத்துக்கு வசதி இல்லாதா இருந்தது. அதனால் அப்புறம் வீட்டுக்கு ஒரு ஆள் வச்சு இந்த கூரை மேய்ச்சிட்டு அப்படியே இருந்தாங்க ஒரு பெரியவங்களெல்லாம். அதுக்கு பிறகு எனக்கு மேலே கொஞ்சம் பெரியவங்க வந்து அந்த கோயிலை கட்டி முடித்தாங்க. அப்புறம் நாங்கள்லாம் வந்து ஒரு தர்மபுரத்தை ஒரு 6 தர்மபுரத்தை வந்து இந்த கோயிலில் வெளிநாட்டு பசங்களும் துபாய் பைசாவும் கொடுத்தாங்க, சிங்கப்பூர் பைசாவும் கொடுத்தாங்க, அப்புறம் எங்களால் ஊர்க்காரங்களும் கொடுத்தாங்க பைசா. அதனால் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் இந்த கோயிலை கட்டி முடிச்சுட்ருக்கோம். அப்போ வந்து ஊருக்கு மேற்கு தான் இந்த கோயில் இருந்தது. இப்போ ஊர் வளர்த்துக்கு பெரிய கோயில் இருந்தது. அதனால் எங்களால் முடிஞ்சது இப்போ ஊர் பெரிய ஊராக ஆகிடுது. ஒரு ஆள் தர்மபுரம் தான் இருந்தார், அப்புறம் அவர் இறந்துட்டார். அதுக்கு பிறகு நாங்கள் என்ன பண்ணோம், கொத்துக்கு ஒரு ஆளை போட்டு 6 தர்மபுரத்தை போட்டு இந்த கோயிலை எல்லாத்துக்கும் பணம் பத்திரமா பார்த்து வெளிநாட்டுலேருந்து அனுப்பணுங்களோ, சிங்கப்பூர்லேருந்து அனுப்பணுங்களோ, துபாயிலேருந்து அனுப்பணுங்களோ, ஊர் கிராமத்துக்காரங்களும் கொடுத்தாங்க. அதை கொண்டு இந்த கோயிலை கட்டணும். அதனால் நாங்கள் கொஞ்சம் முன்னேறி வந்திருக்கோம். முதக்கி இப்போ எவ்வளோ முன்னேறி வந்திருக்கிறோம். இந்த ஊர் பிள்ளையார் கோயில், பிள்ளையார் கோயில் முதல்ல பஸ்ட்டில் இருந்தது. அந்த பிள்ளையார் கோயில் நாங்கள் புதுப்பிச்சோம். மாரியம்மன் கோயில் புதுப்பிச்சோம், பழைய கோயில். பெருமாள் கோயில் பசம் இதை மூளை வைக்கணும். இது இந்த நமக்கரகம் நமக்கரங்களுக்கு இதெல்லாம் நாங்கள் புதுப்பிச்சா இதெல்லாம் செஞ்சோம். ஏற்கனவே பழைய கோயில் தான், அதை நாங்கள் புதுப்பிச்சுக்கிட்டோம். புதுப்பிச்சு செஞ்சிட்ருக்கோம். நல்ல சிறப்பாக தான் இருக்குது. சிறப்பாக இருக்குது, மக்களும் சிறப்பாக இருக்காங்க. உங்களோட குலதெய்வமா? மனிதர்களே குலதெய்வமா கும்பிடுவாங்களோ? இல்ல, அவங்களோட அவங்களுக்கும் இங்கே தான் குலதெய்வம். ஓ சரி சரி. அப்படி குலதெய்வம்ங்கிறது அப்படிதான், 7ஆம் தலைமுறையில் இறந்தவங்க தான் குலதெய்வம். ஊர் பெரியவர்களின் முன்னிலையில் நடைபெற்ற இந்த பாடல் வெளியீடு பக்தியை முன்னிலைப்படுத்தி இருந்தது. கோவில் கும்பாபிஷேக நிகழ்வு நான் FM முகநூல் பக்கத்தில் நேரலையாக ஒளிபரப்பும் செய்யப்பட்டது. ஊர் பெரியவர்கள், கோவில் தர்மகர்த்தாக்கள், முக்கிய பொறுப்பில் இருக்கும் அனைவரும் கோவில் திருப்பணியில் தத்தம் பங்களிப்பினை வழங்கியிருந்தனர்.
அடர்ந்த காட்டுக்குள் நுழைகிறோம். திரும்பிய பக்கமெல்லாம் சுவாமிகளின், வனதேவதைகளின் அருள் வியாபித்திருக்கும் வனத்திற்குள் நுழைகிறோம். கருப்பச்சாமி கோவிலுக்குள் ஒரு அடர்ந்த வனத்தின் இறையருளில் திளைக்கிறோம். இது வந்து கண்டமத்தன் கிராமம், அதாவது கடலூர் மாவட்டம் திட்டக்குடி வட்டம் கண்டமத்தன் கிராமம். என் பேர் மணிகண்டன். இது என்ன சிறப்புனா, அந்த ஆலயத்தில் இது பொதுவாக ஐயனார் ஆலயம், எங்கள் ஊரில் உள்ள ஒரு 75% மக்களுடைய குலதெய்வம். அந்த குலதெய்வத்தில் இது வந்து ஒவ்வொடியான ஆலயம்னு சொல்கிறது. ஒவ்வொடியான ஆலயம்னு சொன்னால், இந்த நிராசையாக இறந்துடுறாங்க இல்லைங்களா, பாதியிலே தற்கொலை பண்ணிக்கிறது, அந்த மாதிரி ஆக்சிடெண்ட் ஆகிடுறது, திடீர் விபத்து, அந்த மாதிரி இறந்தவங்க வந்து இந்த பழைய காலத்தில் சொல்லுவாங்க இல்லையா, அவங்க நிராசையாக இறந்ததால் நம்மளை மிரட்ட வராங்க, வீட்டுக்கு வராங்க, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆகக்கூடாதுங்கிறதுக்காக இது 30 நாள் இந்த சிலை அவங்களுக்குன்னு சிலை செஞ்சு அதை சில பூஜையெல்லாம் செஞ்சு நடுராத்திரியில் கொண்டாந்து இங்கே பதியம் பண்ணிவிடுவாங்க. பண்ணிவிட்டால் அவங்க வந்து யாருடைய இதுக்கும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க, அவங்க மோட்சம் அடையுங்கிற ஒரு ஐதீகம். அதே போல் எனக்கு, நான் எங்கள் அப்பா 12 வயசாக இருக்கும்போது எங்கள் பாட்டி இறந்துட்டாங்க. எங்கள் பாட்டி எங்கள் அத்தையும் சித்தப்பாவையும் சேர்த்து கிணத்துல தூக்கி போட்டுட்டு இறந்துட்டாங்க. அவங்களும் இங்கே அந்த மாதிரி தான் பதிவு பண்ணாங்களாம். அவங்க தான் இவங்க தான் எங்கள் பாட்டி, எங்கள் சித்தப்பா கை குழந்தையாக இருந்தவங்க, இவங்க எங்கள் அத்தை. அவங்க அத்தை வந்து ஒரு கொஞ்சம் டீனேஜாக இருந்திருக்காங்க, இறந்தவங்களும் இங்கே வச்சாங்க. அப்போ நாங்கள் அவங்க வருஷத்தில் ஒரு டைம் அவங்கள நினைவு கூறுற அளவுக்கு பொங்கல் வச்சு, எல்லாம் பொங்கல் வைப்போம், இவங்களுக்கு தனியாக சிறப்பாக பொங்கல் வச்சு வழிபடுறது வழக்கம். இந்த சிலையை பார்த்தாவே தெரியுங்களா இது சின்னவங்க பெரியவங்க அப்படின்றது? இல்லை, இப்போ என்ன, எனக்கு எங்கள் அப்பா சொல்லி கொடுத்துருக்காங்க, அதனால எனக்கு இது தெரியும். இல்லை, அதில் வந்து குழந்தைய தூக்கி வச்சிருக்காங்க, இது குழந்தை, அதனால அடையாளம் தெரியும். இல்லை, இதுலையுமே குழந்தை தூக்கி வச்சிருக்காங்க. இது அப்போ அவங்க யார் பதிவு பண்ணாங்களோ அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு வச்சவங்களோ அவங்களுக்கு தெரியும். இந்த கோயிலோட சிறப்பு இது ஒன்று. பின்ன 3 பேர் அண்ணன் தம்பி பிறந்தா, இந்த வருஷத்தில் வந்து தேர் திருவிழா நடந்தால் இங்கே ஊரணி பொங்கல்னு சொல்லி வைப்பாங்க. குலதெய்வம் எல்லாம் பெண்கள் வந்து பொங்கல் வைப்பாங்க. அந்த பொங்கலில் வந்து ஒரே அண்ணன் ஒரு பையன்தான் பிறந்திருந்தா ஐயனாருக்கு படைச்சிட்டு விட்டுருவாங்க. பொங்கல், அதாவது நம்ம படைக்க பொங்கல் வந்து ஐயனார் தெய்வத்துக்கு மட்டும் எடுப்பாங்க. அந்த பொங்கலை எடுத்து மக்களுக்கு அந்த மாதிரி சாமி வைப்பாங்க கொடுப்பாங்கல்ல. அதே ஒரு அண்ணன் தம்பி வந்து 2 பேர் 3 பேர் இருக்காங்க அப்படின்னாங்கன்னா, அண்ணன் வீடு வந்து இங்கே படைப்பாங்க, தம்பி வீடு வந்து கருப்பையான்னு சின்ன கருப்பையான இருக்காங்க, 2 கருப்பையாக இருக்காங்க. தம்பி சின்ன பெரிய கருப்பையாவுக்கு வந்து அண்ணன் படைப்பாங்க, சின்ன கருப்பையாவுக்கு வந்து அங்கே படைப்பாங்க. ஸோ அந்த பிரசாதம் வந்து 3 பேராக இருந்தால், இப்போ அண்ணனாக இருக்கிற ஐயனாக இருக்கும், அந்த பக்கம் இருக்கிற ஐயனார், இளையவனாக இருக்கிறவங்க சின்ன கருப்பையாவுக்கும், நடுவில்வங்களாக இருக்கிறவங்க இந்த ஆலயத்துலேயும் அந்த பிரசாதத்தை இது பண்ணுவாங்க. அது ஒரு சிறப்பு. ஓகேண்ணே. ஸோ இப்போ இந்த இந்த ஐ இந்த பண்ணுறாங்கல்ல, இது வந்து எத்தனை வருஷமாக நடந்துகிட்டு இருக்கு உங்களுக்கு தெரிஞ்சதுலேருந்து? நடக்குதா குழந்தையிலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, 100 இந்த கோவில் இருக்கிறதுலேருந்தே இருக்கு. அம்மாவே சொல்லியிருக்காங்க, அதுக்கு அவங்களே இப்போ 60-70 வயசுங்கும் போது அவங்களுக்கு முன்னாடியே இருந்துருக்கு. இந்த வலையெல்லாம் எதுக்கு இந்த மாதிரி போட்டிருக்காங்க எதனா தெரியுங்களா? இந்த வலையல் வந்து கர்ப்பமாக இருக்கிறவங்க அந்த காப்பு இடுவாங்கல்ல. ஆமாம் ஆமாம் ஆமாம். முன்னாடியே அவங்க வந்து ஒரு நம்பிக்கை, இந்த தெய்வத்துக்கு நம்ம போட்டிருந்தத வலையில இதில் போட்டால் கொஞ்சம் சுகப்பிரசாவும், ஒரு நன்மை அடைங்கிற மாதிரி. இல்லாமல் அந்த குழந்தைங்களுக்கு சின்ன காப்பு போடுவாங்க இல்லையா? ஆமாம் ஆமாம். அந்த இதுவுமே சில பேர் குழந்தைங்க கொண்டாந்து இங்கே போடுவாங்க, இந்த மாதிரி சின்ன வலையெல்லாம். அதான் ஒரு இது, வேற ஒன்றும் அது. அப்போ நைட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்து சிலையை வைக்கும் போது அவங்க பூஜையும் இங்கேயே தான் போடுவாங்களா? ஆமாம், அது ஒரு குறிப்பிட்ட இடத்த வச்சு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்க சொல்லுவாங்க. நைட்டில் வைக்கும்போது பொம்பளைங்க யாரும் வர மாட்டாங்க, லேடிஸ் ஓகே, ஜென்ஸு அதுலேயுமே சின்ன வயசு பசங்களை அவாய்ட் பண்ணுவாங்க. கெடா முப்பூசை நடக்கும், அது செய்யும்போது கெடா வெட்டி அவங்க நைட்டோட கல்யாணம் முடிஞ்சவங்க. எத்தனை மணிக்கு அது நடக்கும்? ரொம்ப 12 மணிக்கு மேலே, 12 மணிக்கு மேலே தான் ஆரம்பித்து 3:30 அந்த சாமம் யாமம் அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அந்த சாம காலத்தில் முடிஞ்சிடணும், சாப்பிட்டே முடிச்சிடணும். அப்போ மேக்ஸிமம் அதில் வந்து வயசானவங்க தான் வருவாங்க, கொஞ்சம் ஒரு கல்யாணமெல்லாம் ஆகி குழந்தை குட்டி உள்ளவங்க தான் வருவாங்க. டீனேஜ் பசங்க வர வாய்ப்பு இல்லை, பயந்துருவாங்க சில பேர், அந்த டைமில் கறி சாப்பிடக்கூடாதுங்கிற மாதிரி. அதை மாதிரி. ஓகே, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. அதாவது வந்து இது
முன்னாடி வாங்கிறது இதில் வந்து நல்லதுக்கு சில இறந்தவங்களுக்கு நல்ல சில எல்லாம் கொண்டாந்து வச்சது இது ரொம்ப நாள் இது கொண்டாந்து சேர்த்து வைக்கிறது அதுதான் எங்களுடைய மணி மட்டும் அடிக்காதுங்க ஐயா மணி அடிக்க வேணாம் ஆ ஓடி வாங்கிறது இதுதான் இதனுடைய ஐதீகம் இதில் இந்த மருந்து குடிச்சுட்டு இறந்து போனவங்க எல்லாரும் கொண்டாந்து இவங்கள்ட்ட கொடுத்துட்டாக்க இவங்க கையில் ஆகப்பட்டால் இவங்க எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுக்குவாங்க இவங்க எல்லாருக்கும் நம்மளுக்கு எந்த வேறுனாலும் துணை இருப்பாங்க கடந்த 3 ஆண்டுகளுக்கும் மேலாக எந்த ஒரு திருவிழாவும் நடப்பதற்கான சாத்தியங்களற்ற பொழுதில் இந்த விழா மக்களின் மனதில் பக்தியுடன் கூடிய பரவச நிலையை உண்டு பண்ணியிருந்தது. அம்மன் செல்லியம்மன் அதாவது அங்கே இருக்குது அந்தாண்ட காட்டில் அதுக்காக எது கொண்டு வித்துக்கிட்டு நாங்கள் எதா இருந்தாலும் இதுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அதுதான் இது செல்லியம்மனுடைய இடம் இந்த இதுக்கு இதுங்கிறதுக்காக பார்த்துட்டு இருக்கோம். கண்டமத்தான் கிராமத்தில் எங்கள் பெரியப்பா ஆரம்பத்த காலத்தில் மாரிமுத்துங்கிறவர் பார்த்துக்கிட்டு இருந்தார். அதுக்கு பிறகு பெரியசாமி எங்கள் அண்ணன் பார்த்தார். எங்கள் அண்ணனுக்கு பிறகு நான் கிருஷ்ணமூர்த்தி பார்த்துக்கிட்டு இருக்கேன். கண்டமத்தான் ஐநாறுனால் யாருக்குமே கொஞ்சம் அச்சம், அதனால் ரொம்ப நான் விசுவாசமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த இதெல்லாம் நினைச்ச காரியம் ஜெயமாவதுன்னு தான் இந்த வாகனங்கள்லாம் அவங்கவுங்க நினச்ச காரியத்துக்கு கட்டியிருக்காங்க. இந்த மாதிரி இது கோவில் ரொம்ப விசித்திரமான கோவில். இது எந்த காரியமாக இருந்தாலும் அவங்களுக்கு நினச்சதெல்லாம் கை கூடி வரும். அது கண்டாமத்தான் ஐநாறு ஆகாத கருப்புனாலே பயமாக இருக்கும் யாருக்கும். அதுக்காகத்தான் இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப தூரத்துலேருந்து எல்லாம் பெரிய பெரிய இதுலேருந்து வந்துக்கிட்டு இருக்கிறாங்க போயிட்டு இருக்காங்க. எல்லாமே நினச்ச காரியங்கள் ஜெயமாகும். அந்தந்த இதுக்கும் எல்லாத்துக்கும் நன்மையை காட்டும். அதுதான் கண்டாமத்தான் ஐநாறு துணை, கண்டமத்தான் ஆகாச கருப்பு துணை. ஆகாச கருப்பு இதுதான், ஆகாச துறை இதுதான். கண்டமத்தான் கிராமத்தில் கண்டமத்தானில் எங்கள் பாட்டங்காலத்திலேருந்து நாங்கள் தான் இருந்துக்கிட்டு இருக்கிறோம். கண்டமத்தான் கிராமம் அப்படிங்கும்போது இங்கே எல்லாருமே கண்டமத்தானில் நாங்கள் எல்லோரும் ஒரு ஒற்றுமையாக, நாங்கள் ஏதவர் மற்றவங்களாம் வன்னீர், எல்லோரும் நாங்கள் ரொம்ப நன்மையாக எந்ததாக இருந்தாலும் இந்த கோவிலுக்கும் நன்மையை செய்வோம், எங்களுக்கும் நன்மையை செய்துக்கிட்டு இருக்கு இந்த கோவில். எல்லாரும் எங்கே இருந்தாலும் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. கண்டமத்தானை பொறுத்து ரொம்ப பாராட்டுவாங்க யாராக இருந்தாலும். கண்டமத்தான் ஐநாறுனாலே பேர் பட்டது அதுதான். அதனால் எங்கள் பெரியப்பா ஆரம்பத்தில் பார்த்தாரு, அடுத்தது எங்கள் அண்ணன் பார்த்தாரு, இப்போ நான் கிருஷ்ணமூர்த்திங்கிறவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இதுதான் இந்த கண்டமத்தானுடைய ஆகாச கருப்பினுடைய துணை, ஐநாறு துணை. அந்த கண்டமத்தான் ஐநா தானியா தானாக பிறந்த ஐநா தனிக்காடு காவகாத்தவர் இவர். அதாவது தனிக்காடு காவகாத்தவர் தானாக பிறந்தவர் கண்டமத்தான் ஐநார். இதுதான் தானாக பதிவு இந்த இடத்துல இருந்ததுனால அந்த காலத்தில் நமக்கே தெரியாது. இதை வந்து பார்த்துருக்காங்க, பார்த்தது இந்த இடத்த விட்டு விட்டு போய்விட்டாங்க. 30 ஏக்கருக்கு இந்த இடத்துல அப்படியே கோவிலுக்கு உள்ள இடம். இந்த இடத்துல கண்டமத்தான் ஐநார் தானாக பிறந்தவர் தனிக்காடு காத்தவர் ஐநார். இதுதான் துணை. எந்ததாக இருந்தாலும் விசுவாசங்கள் வந்து நடக்கும். திருவிழா 1 வருஷம் விட்டு 1 வருஷம் திருவிழா நடக்கும். ஃபங்க்ஷன்லாம் இங்கே நடக்கும். எந்த மாதத்தில் திருவிழா? வைகாசி மாதம். எத்தனை நாள்? 9 நாள். 9 நாள் இருக்கும் அந்த திருவிழா. திருவிழா அதாவது பெரிய திருவிழா ஊருக்குள்ளே வரும். அதாவது சாமி 8 நாளைக்கு வரும், 9ஆம் நாள் திருவிழா, 10ஆம் நாள் மஞ்சள் நீர் விளையாட்டு. ஐயனாருக்காக ஓ ஐயனாருக்காகவே இவ்வளோ பெரிய அளவுக்கு விசேஷம். ஆமாம். சரி. நீங்கள் எத்தனை தலைமுறையாக இந்த கோவிலுக்குள்ளே இருக்கீங்க? எங்கள் பாட்டியா காலத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். காடு தான் அப்போ இருந்ததுக்கு இப்போக்கும்? அப்போவும் அதே காடு தான், இப்போவும் அதே தான். இதை பார்த்துட்டு போனது தான். அது எந்த தலைமுறையில் விட்டு போனாலும் நம்மக்கிட்ட சொல்கேவி தான். இது கோவிலுக்கு உள்ள இடம் அப்படியே. ஓகே. இது அரசாங்கத்தினுடைய இதுவா நேரடியாக? இன்னும் அரசாங்கத்தில் சேர கிடையாது, கிராமத்தினுடைய இதாக இருந்துகிட்டு இருக்குது. அரசாங்கத்திலாம் வந்து பார்க்குறாங்க, இன்னும் ஒத்துக்கலை. ஒத்துக்கலை? நீங்கள் ஒத்துக்கலையா? ஒத்துக்கலை. மற்றபடி அரசாங்கத்துக்கு நேரடி பார்வையில் இருந்தாலும் நீங்கள் தான் அங்கே நிர்வாகம் பண்ணுறீங்க. ஆமாம். அரசாங்கத்துக்கு இன்னும் மட்டும் இது போய்க்கலை. அரசாங்கத்தெல்லாம் வந்து பார்க்குறாங்க, இன்னும் விட்டு கொடுக்கல. அரசாங்கத்துக்கு போனாக்க இது இந்த மாதிரி பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரி அதுக்குள்ளதெல்லாம் பராமரிப்பு இருக்காது. அதனால் எல்லா ஊர்லேயும் இதாக இருக்குது, இங்கே மட்டும் அந்த மாதிரி இதில். இது உங்கள் கோவில்? ஆமாம், கிராமத்தினுடைய இதில் தான் இந்த ஊரில் வந்துகிட்டு இருக்கு. ஆமாம். நீங்கள் உங்கள் பரம்பரையாக நிறுவனம்? நாங்கள் தான் பரம்பரையாக, ஏதோ நாங்கள் தான் பார்க்குறோம். ஓகே. சரி, வேற என்ன சக்தி இந்த சாமிக்கு?
அது அந்த ஐநா இருக்குன்னாக்க நம்ம நினைச்ச காரியங்கள் எதா இருந்தாலும் எந்த தோரை நினைச்சுக்கிட்டாலும் கரெக்டாக வந்து இந்த இடத்துல உக்காந்து குறதகாலில் உக்காந்து கேட்டால் சயனம் சொல்லும். பூ போட்டு பார்த்தா வேப்பாளி உரிவு போட்டு பார்த்தா அது கரெக்டாக வாக்கு கொடுத்தால் அது அந்த காரியம் ஜெயமாகும். எந்த காரியமாக இருந்தாலும் நினைச்சதுன்னா பூ போட்டு பார்ப்போமா? இப்போ போட முடியுமா? அந்த வேப்பாளியை உரிவு போட்டு தான் பார்க்கலாம். எதா இருந்தாலும் நினைச்சுக்கிட்டாக்க அந்த இதுக்கு காரியம் ஜெயமாகும்னா. நினைச்சிங்க நீங்களா? நினைச்சிக்கலாமா? நான் நினைக்கிறேன். எந்த காரியம் நினைச்சியோ அது வெற்றி. திருப்பி இதுக்கு கேட்கக்கூடாது. கேட்க மாட்டேன். கேட்கக்கூடாது. வேற காரியம் தான் நீயே கேட்கலாம். இந்த கேட்ட காரியத்துக்கு கேட்கக்கூடாது. ஒண்ணு போதும். நான் நினைக்கலாமா? ஓகே. இந்த காரியம் பொறுமையான முறையில் ஆகும் உனக்கு. அதாவது நாங்கள் ஏற்கனவே எங்கள் பூர்வீக காலம் குறிச்சம்பட்டியில் இருந்தோம். அங்கிருந்து பாண்டாபுரிக்கு வந்தோம். அங்கேருந்து வந்த உடனே நாங்கள் அம்மம்பாளையம் போய் அங்கேருந்து கண்ணம் தானுக்கு வந்திருந்து கோயில் பிரச்சனையாகி பெரிய சாமி, சடையப்பா, சின்னையா, இருச்சியம்ம, கேட்டம்ம இந்த கோயிலை குடி கொண்டு வந்து கட்டிக்கிட்டு இருக்கோம். கட்டி கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அதனால் எங்களுக்கு நல்ல பெருமையாகவும் நல்லபடியாகவும் இருக்கிறோம். அந்த நேரம் ஊர் நல்லா இருக்குது. அந்த நேரம் 4 வருஷம் ஆச்சு வந்து. இந்த 4 வருஷமாக ஊருக்கு நல்ல மழை பெய்யுது, நல்லா இருக்கு. அம்மா ஐயா எல்லாம் அருள் தராங்க. அதனால் நாங்கள் அருளை பெற்று நல்லா இருக்கிறோம். இந்த கோயிலை பற்றி சொல்லுங்க ஐயா. கோயில எப்ப திருவிழா, கோயில் என்னென்ன நல்ல விசேஷங்கள் அதெல்லாமே சொல்லுங்க. சரி, அப்ப அப்படியே ஊரை பத்தி சொல்லுங்க. ஊர் கண்டமுத்தான்ல இருந்து ஏற்கனவே இங்க ஐயனார் இருக்கு. இப்ப நாங்க இந்த சாமி கொண்டுட்டு வந்திருக்கோம். ஊர் நல்ல பெரிய ஊரு, செழிச்ச ஊரு, நல்லா இருக்கும். ஊருக்கு 4 புறமும் கோயில், ஊர் 4 புறமும் கொடிய கோயில் இருக்குது. அந்தாண்ட கருப்பு கோயில் இருக்குது. எங்கள் ஐயனார் கோயில் இருக்குது. காவல் தெய்வம் சுற்றி இருக்குது. கிழக்கு பெரியாண்டவர் இருக்குது. 4 புறமும் ஊரை சுற்றி காவல் தெய்வம் இருக்குது. அதனால் ஊருக்கு எந்த குறையும் வராத நான் சாமி பாதுகாக்கிறேன். பெரியூர் சொன்ன மாதிரி தான் நாங்கள் அங்கேருந்து ஃபஸ்ட்டு பாண்டகாப்படி வந்து திரும்ப அங்கே அம்மம்பாளையங்கிற இடத்துக்கு போயிட்டு. உங்கள் பேர் சொல்லி சொல்லி வரேன். நான் என் பேர் நடராஜன். எங்களுடைய குலதெய்வம் சடையப்பா, பெரியசாமி, சின்னையா, காட்டம்மன், இருச்சாயம்மன் 5 குலதெய்வமாக நாங்கள் கொண்டாடி வருவோம். நாங்கள் பூர்வீகமாக வந்து அரியலூர் மாவட்டம் செந்தூரம் குறிஞ்சம்பாடியில் இருந்திருக்கோம். அங்கேருந்து திரும்ப பாண்டகப்பாடி வந்திருக்காங்க எங்கள் தாத்தா மூதாதையர்கள். நாங்கள் எங்கள் மூதாதையர்கள் அங்கேருந்து திரும்பவும் மேற்கு அம்மம்பாளையன்னு சேலம் மாவட்டம் அங்கே போய் தங்கியிருந்துருக்காங்க. திரும்ப மறுபடியும் பாண்டகப்பாடி வந்து கூடிய குலதெய்வம் பாண்டப்பாடியில் வச்சுட்டு நாங்கள் கண்டம் தாங்குகிற இடத்துக்கு வந்து நாங்கள் எல்லாமே நாங்கள் ஒரு 20-25 குடும்பம் தனியாக ஆரம்பத்துலேருந்து போய் திரும்பவும் இங்கே வந்து நாங்கள் இங்கேயே ஸ்டே பண்ணி இங்கேயே குடும்பம் இருந்தோம். எங்களுடைய குலதெய்வம் பாண்டகப்பாடியில் திரும்ப அங்கே இருந்தது. நாங்கள் போய் கும்பிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. திரும்ப அந்த ஊர்லேயும் கொஞ்சம் சில சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துட்டு இருந்தது. அதனால் உடனே நாங்கள் சரி எங்கள் குலதெய்வத்தை நாங்கள் எங்கள் ஊர்லேயே கும்பிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் திரும்ப எங்கள் குலதெய்வத்தை சக்தி வச்சு கொண்டாந்து வச்சு 5 தெய்வத்தையும் இங்கே வச்சு நாங்கள் சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கோம். கும்பாஷ்ட தேதி பேர் என்னங்கண்ணே?
2017 கும்பாபிஷேகம் நடத்தி அதுல இருந்து சிறப்பா கொண்டாடிட்டு இருக்கோம். வருஷம் ஒரு முறை பொங்கல் வைப்போம், ஊர் மக்கள் வந்து பொங்கல் வைப்பாங்க, எல்லாரும் சந்தோஷமா செய்வோம். கண்டமத்தான் பத்தி சொல்லுங்க. கண்டமத்தான் மக்கள் எல்லாருமே ஒற்றுமையா இருக்கோம். நாங்க வேறுபாடு வேற்றுமைங்கிறதுக்கு இல்ல, எல்லாரும் சந்தோஷமா இருக்கோம். எல்லாரும் குலதெய்வத்துக்கு, அவங்க குலதெய்வம் இப்ப அவங்க வந்து ஐயனார் கும்பிடுறாங்க, எங்க ஊர்ல பாதி பேரு. நாங்க பண்ட அப்படிங்கிறது நாங்க தனியா அங்கிருந்து வந்துட்டோம். வந்ததுனால எங்களையும் அவங்க ஆதரிக்கிறாங்க, நாங்களும் அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாரும் சந்தோஷமா எல்லாருக்கும். கண்டம் தமிழ்ல எல்லாருமே சீர்மிகு ஊடாக தான் இருக்கு. எல்லா பக்கமும் தோப்பு, புளிய மரம், சாலை, கோயில்கள், நாலு பக்கமும் கோயில் இருக்கு எங்கள் ஊரில். அதனால எங்கள் ஊர் நல்லா சிறந்து விளங்குது. கும்பாபிஷேகம் போட்டதுலேருந்து எல்லாமே நல்லா மழை பெய்யுது, நல்லா இருக்கும், சீரும் சிறப்பாக இருக்கு எங்கள் ஊர். கண்டமத்தன் கிராமத்தோட சிறப்பு என்னன்னா, எந்த திசையிலேருந்து எந்த ஒரு நகரத்துலேருந்து முதல்ல வந்து என்ட்ரலே ஃபஸ்ட்டு ஊரோட ஆரம்ப எல்லையிலே உப்புறமும் காவல் தெய்வங்கள் இருக்கு. தெற்கு பக்கம் சடையப்பா இருக்காரு, வடக்கு பக்கம் ஆகாசத்துற காவல் தெய்வம், கிழக்கு வந்து ஐயனார் குடிவன் இருக்கார். நால முப்புறமும் நீர் ஊற்று உள்ள ஓடை அமைஞ்சிருக்கு. அதுபோல் நிறைய நீர்நிலைகள் அமைஞ்சிருக்கு. சிறப்பான கிராமம். நீர் இந்த வரலையும் குடிநீர் பஞ்சம் வந்ததே கிடையாது. விவசாயமும் செழிப்பாக போய்கிட்டு இருக்கு. அந்த அம்மன் அருளாலையும் அந்த ஆகாசத்துற ஐயனார் கடைப்பாருளாலும் எல்லாம் செல்வ செழிப்போட நல்லபடியாக இருக்காங்க. ஓகே. கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என நம் முன்னோர்கள் சொல்லியிருக்கின்றனர். ஆலயம் தொழுதல் சாலவும் நன்று என்பதை இன்றைய வளரும் தலைமுறைக்கு சொல்லும் விழாவாக இந்த விழா அமைந்தது என்றால் அது மிகையாகாது. ஆபரணம் பூண்ட பொன்னம்பலத்தாக காளியுடன் ஆடிய சிவன், கர்த்தனே சிவனே உந்தன் கடுங்கனா என்னை பார்த்து தெய்வமே சித்தமோ நடுங்குதையோ என் தேவருக்கு வாக்களித்தனே அத்தனே அரணிய என்று மன்மாஞ்சியே நடுநடுங்கி. பாண்டுதா விட்டுறதா மெத்தவும் பயந்து கமன் விருது குடந்தேரியிலேறி அன்னை பிதா குரு தெய்வமு நீரே மாமாதரிக்க வேண்டும் ஐயா, என ஆதரிக்க வேண்டும் ஐயா, ஈசனே சருணா எனக்கு அண்டனிடலும் இல்லை, என ஆதரிக்க ஒருவர் இல்லை, எனக்கு பின்ன ஒரு பின்ன துணையும் இல்லை, ஏச கையிலை வாசம் எனக்கு பின்ன துணையும் இல்லை, பிள்ளைய வைத்து பார்ப்பார் இல்லை, என்ன செய்வேன் ஏது செய்வேன் ஈஸ்வரரே தருணமையா. ஆனால் தேவருக்கு வாக்களித்தனே ஈசனே சருணமையா, மன்மதன் அனாதியாக இந்த மன்மதன் அனாதியாக விந்தும் அழுகுறேனே ஈசா கையில வாசம். முந்தி முந்தி விநாயகரே முக்கணனார்தன் மகனே, கந்தருக்கு முன்பிறந்த கற்பகமே முன்னடவாய், வேளவர்க்கும் முன்பிறந்த விக்கினரை முன்னடவாய், பேழை வயிற்றோடே பெருச்சாளி வகனரே, வேம்படியில் வில்லையாரே விக்கினரை முன்னடவாய், நெஞ்சியில் குடியிருந்து நீ எனக்கு முன்னடவாய், பஞ்சி மெல்லடியால் பார்வதியால் புத்திரனே, ஒற்றை கொம்போனே உமையால் திருமகனே, கங்கை சடாயில் வைத்த சிவசங்கரனரை என்றெடுத்த கண்ணீரதியாலை உன்னை உன்னிதமாய் மாலையிட்ட, கர்ணன் சீலாய் வளைத்த வரணமணி மார்வன், காயாம்பு மேனியானா தேழம்புகள் மன்மாதானா,
காமனார் வண்டிகையை நாமமாய் கொண்டாடுவதற்கு காற்று கருப்பு முதல் வேற்றுமையான முன்றம் கண் திஷ்டி பார்வை முதல் வந்து என சேராமல் காத்தருள வேணும் ஐயா எங்கள் கற்பகவி நாயகரே. மாசியோட மாசி மாசி பனிரெண்டாம் மாசி அம்மாவாசை போன மூன்றாம் பிரதனியிலே முகர்த்த கால் சொப்பனிட்டு நான்காம் பிரைதேடி நாடெங்கும் பாக்கு வைத்து ஐந்தாம் பிரைதேடி ஆயனுக்கும் வடபுறமும் சாவடிக்கு கீழ்வுரம்மாய் ஓடுகின்ற நீரினிலே ஒரு சொம்பு நீர் எடுத்து மண்ணை குழைத்து வைத்து மண்தெண்ணெயை போட்டு வைத்து நவரத்தின பலதானி எங்கள் நன்றாய் வீதாய் வீதைத்து நட்டதோர் வட்ட தட்டை நரமான செங்கரும்பு வேக்கரும்பு சோலை வெட்டி பூக்குடலை சொப்பனிட்டார். அந்தரத்தில் தேரோட ரிக செடியில் செய்ய உச்சியீர் தேரோட உயர செடியில் செய்ய பக்கங்கயிரோட படமன்னர் கொக்காரிக்க அந்நேர வேலையில் அங்காதி தீவன் கண்டிருந்தார். பெண்ணை அலங்கரித்து போதளவாய் கொண்டு வந்து நெத்திக்கோ சிட்டி கட்டி நேர்வழிக்கும் மொய் எழுதி கருங்குருவி வாழ்வோல கண்ணுக்கும் மொய் எழுதி கொன்ற மாலார் சூடி கொழுந்து வேர்தான் அணிந்து மல்லிகை முல்லை இருவாட்சி கொங்கு வெட்டி வேர்பாரீஷாதம் விதமாகத்தான் அணிந்து பட்டாடை உடைத்தில்லவோ ஓர் அதி தேவியால பந்தலுக்கு கொண்டு வந்தார். நான் இங்கே வேற வேலையா இருக்கேன் சொல்லுமா. ஓ கொஞ்சம் அந்த எது ரீதியாக பிரிச்சுட்டாங்க. கும்பாபிஷேக தினத்தன்று காலையில் மங்கள இசையுடன் வேத பாராயணங்கள் முழங்க தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் திருவெம்பாவை அனைத்தையும் பக்தி பரவசத்துடன் பாடி கோ பூஜையுடன் நிகழ்வு ஆரம்பமானது. திருவிழாவில் திடீரென்று முளைக்கும் கடைகள், ராட்சத ராட்டினங்கள், பஞ்சு மிட்டாய் உள்ளிட்ட தின்பண்டங்கள், குழந்தைகளை கவரும் பொம்மைகள் மற்றும் விளையாட்டு சாமான்கள் இந்த கும்பாபிஷேக திருவிழாவில் இடம்பெற்றது. Thank you.
கண்டமத்தான் கிராமத்தின் ஆலய கும்பாபிஷேகத்தை காண அடுத்தடுத்த ஊர்களில் இருந்தும் மக்கள் வந்த வண்ணமாக இருந்தனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி வட்டம் கண்டமத்தான் கிராமத்தில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு செல்வ விநாயகர், ஸ்ரீ முத்துமாரியம்மன் நவகிரகங்களுக்கும் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள், ஸ்ரீ ஆஞ்சநேயர், ஸ்ரீ கருடாழ்வார் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு புனராவர்த்தனை, ஜீரணோதாரணை, அஷ்டபந்தனை, மகா கும்பாபிஷேகம் அக்டோபர் மாதம் 20 வெள்ளிக்கிழமை காலை கோலாகலமாக மந்திர பாராயணங்கள் முழங்க வெகு சிறப்பாக நடைபெற்றது.